செல்ல முடியாமல் காவல்துறை தடுப்பு அமைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நள்ளிரவில் போராட்டம் செய்த நபர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நபரை அடித்து பூட்ஸ்காலால் எட்டி முகத்திலேயே உதைத்து அவரை இழுத்து சென்ற காவல்துறை உதவி ஆய்வாளர். நாகையில் நள்ளிரவில் நடந்த பரபரப்பு என்ன நடந்தது? தமிழக எல்லையான நாகப்பட்டினத்தை அடுத்த நாகூர் வாஞ்சூர் ரவுண்டானாவில் இருசக்கர வாகனத்தில் சாராய கடத்தலை தடுக்கும் வகையில் திருமருகல் சாலையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நான்கு சாலைகளில் இரண்டு சாலைகள் ஒரு வழிபாதையாக தடுப்புகள் அமைக்கப்பட்டு மாற்றப்பட்டது. இதன் காரணமாக அரசு பேருந்து மற்றும் பெருவாகனங்கள் வளைய முடியாமல் வாகனத்தை ஓட்டுபவர்கள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இந்த நிலையில் தடுப்புகள் அடைக்கப்பட்டு இருந்ததால் கும்பகோணத்தில் இருந்து நாகப்பட்டினம் வந்த இரண்டு அரசு பேருந்துகள் பயணிகளுடன் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவ்வழியாக சென்ற இதனை அறிந்த உள்ளூர் சமூக ஆர்வலர்கள், அரசியல் கட்சியினர் சிலர் தடுப்புகளை அகற்றி அரசு பேருந்து எளிமையாக செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என அவர்களிடம் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பயணிகள் வெகுநேரம் சிரமப்பட்டதை அடுத்து வாக்குவாதத்திற்கு பிறகு தடுப்புகள் அகற்றப்பட்டு பேருந்துகள் செல்ல வழிவகை செய்யப்பட்டது. இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த நாகூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பழனிவேல் போராட்டத்தில் ஈடுபட்ட நபரை கடுமையாக தாக்கி உரிமையில் பேசியிருக்கிறார். இதனால் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ஆத்திரமடைந்த உதவி ஆய்வாளர் பழனிவேல் போராட்டம் நடத்திய நபரை கடுமையாக தாக்கி காவல் வாகனத்தில் ஏற்றி தனது பூட்ஸ்காலால் அவரது முகத்திலேயே உதைத்திருக்கிறார். தொடர்ந்து காவல் வாகனத்தில் ஏற்றிய பிறகும் வாகனத்தின் உள்ளே இருந்த சக காவலர்கள் கைது செய்யப்பட்ட நபரை தொடர்ந்து தாக்கியபடி காவல் நிலையம் அழைத்து சென்றனர். இதை அங்கிருந்தவர்கள் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டதால் இது தற்போது இணையம் முழுவதும் வேகமாக பரவி வருகிறது. அரசு பேருந்து எளிமையாக செல்லும் வகையில் காவல் தடுப்புகளை அகற்ற வலியுறுத்தி நள்ளிரவில் போராட்டத்தில் ஈடுபட்ட நபரை காவல் உதவி ஆய்வாளர் அடித்து உதைத்து கைது செய்யப்பட்ட சம்பவம் நாகையில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.